திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டினையொட்டி இருசக்கர வாகன பேரணியாக திருக்குவளை கலைஞர் இல்லத்திற்கு வந்த இளைஞர்களுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு அடுத்த மாதம் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெற உள்ளது. இளைஞரணி மாநில மாநாட்டையொட்டி இருசக்கர வாகன பேரணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் செல்லும் இந்த இருசக்கர வாகன பேரணி மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் ரூபன் முத்துக்குமார் தலைமையில் நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்த இல்லத்திற்கு வந்தடைந்தது. அவர்களுக்கு கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சோபா மலர்வண்ணன் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இளைஞர்கள் 100 வடிவில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பின்னர் அங்கு கலைஞர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக தலைஞாயிறு கடைவீதியிலும் பேரூர் கழக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் தமிழரசி, இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக், துணை அமைப்பாளர் பன்னீர்செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் இள பழனியப்பன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேபோல வேளாங்கண்ணியில் கீழையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தாமசால்வா எரிசன் தலைமையில் வேளாங்கண்ணி ஆற்று பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி பேராலயம் வரை பேரணியாக சென்று நாகை வந்தடைந்தனா்.